அண்ட் வெல்கம் டு மை வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன லஞ்ச் மெனு பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் கறியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனோட அடியில் இருக்கதும், அப்புறம் ஒரு கப்பை வந்து பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயம், தக்காளி, சிக்கன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இது ரொம்ப சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் தான், ஈஸியாக குழந்தைங்களும் நல்லாவே சாப்பிடுவாங்க, ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். சாதம் மட்டும் நல்லா வடித்து தனியாக வச்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த, நைஸாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நான் ஸ்ப்ரிங் ஆனியோட அடியில் இருக்க அந்த ஆனியனை மட்டும் கட் பண்ணி இந்த எண்ணெயில் போட்டுக்கிறேன். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ளேவர் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ், சாப்பிடவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிறப்பே நல்ல ஸ்மெல் வரும். அடுத்து நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து நான் அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை எண்ணெயிலே நல்லா வதங்குறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகிடும், நம்ம தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த, துருவி வச்சிருந்த கேரட், கேபேஜ், பீன்ஸ், கொடை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். சின்ன பசங்களுக்கு ஸ்கூலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட இந்த மாதிரி வச்சு அனுப்புனா நல்லா சாப்பிட்டு வருவாங்க. இதோட டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா வதக்கி விட்டுறேன், பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். காய்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்பவும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா இப்போவே அந்த காயில் உப்பு ஏறிடும். அடுத்து வந்து நான் வந்து ஒரு ஃப்ரை பேனில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஆயில் ஊற்றிக்கிட்டு ஒரே ஒரு இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நான் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் வந்து ஒரு எக் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து நிறைய காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரே ஒரு எக்கை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த எகை வந்து தனியாக ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஆயில் ஊற்றின பேனில் வந்து நான் அதை ஊற்றிட்டு நல்லா நார்மலாக சும்மா சிம்பிளாக ஒரு ஃப்ரை மட்டும் பண்ணி எடுத்துக்க போகிறேன், எதுவுமே ஆட் பண்ணாமல். இதுக்கு சால்ட்லாம் ஆட் பண்ண வேணாம், சும்மா நார்மலாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாவே போதும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி நம்ம காய் வதங்கிருச்சு இல்லையா, இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸோட மசாலா வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதை போட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பெப்பர் போட்டாவே அந்த ஃப்ரைட் ரைஸோட ஸ்மெல் நல்லாவே வந்துடும். இது இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பொரித்து வச்சுருந்த முட்டை இதோட ஆட் பண்ணி கிளறி விட்டுக்க போகிறேன். அடுத்து வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சோயா சாஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். லாஸ்ட்டாக நம்ம வந்து பெப்பர் தூவி இறக்கிட வேண்டியதான். உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கோங்க. ஸ்பைஸியாக சாப்பிட்றதா இருந்தால் பெப்பர் அதிகமாகவே போட்டுக்கலாம். நான் ஒரு மீடியமாக போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதை சுற்றிலும் கிளறி விட்டு நம்ம ஆல்ரெடி வந்து நான் வந்து சாதம் வடித்து கொஞ்சம் ஆற விட்டு வச்சுருக்கேன். இந்த சாதத்தை வந்து இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நார்மல் ரைஸ் தான் நான் போட்டிருக்கேன், பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டாலும் நல்லாவே இருக்கும் ஃப்ரைட் ரைஸு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் சுற்றிலும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஹால் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு மேலே வந்து நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்ததை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான், எமியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிக்கன் பண்ணுறதுக்காக ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து அது சூடாகட்டும். பேன் காஞ்சதுமே அதுக்கு தேவையான ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் விட்டுறேன். இப்போ இதோட வந்து ஒரு சின்ன அன்னாசிப்பூ, அப்புறமா வந்து ஒரு துண்டு பட்டை, சின்ன பட்டை, அப்புறம் மூணு கிராம்பு, இது மாதிரி ஆட் பண்ணி விட்டுட்டு எண்ணெயில் நல்லா காஞ்சதுமே இதை ஆட் பண்ணோன்னே
ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணோன்னா இதை சுற்றிலும் நல்லா கிளறி விட்டுற வேண்டியதான். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்க்கவே வெங்காயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தாவே தெரியும் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். நான் சிக்கன் வந்து பெருசாகவே தான் போடுறேன், கட் பண்ணலை. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் நிறைய தக்காளி ஆனியன் வந்து நிறைய சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுறேங்க. இதோட சேர்த்து எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இதுக்கு ஆப்டான சைட் டிஷ்ஷாக தான் நான் அந்த சிக்கன் ஃப்ரை செய்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுத்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, இதோட வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி, வரமிளகாய் பொடி அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணாமல் பெரிய சைஸ் சிக்கனாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நான் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக நான் வந்து கிரேவியாக பண்ணுறதுனால, கிரேவி கூட இல்லைன்னு கொஞ்சம் ஒரு ட்ரையாக தான் பண்ணுறேன், அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுறதுக்காக கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். சிக்கனும் அதிலே வெந்துடும், ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கனுக்கு வந்து கொதிஞ்சு வந்து சிக்கனும் வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பெப்பர் ஆட் பண்ணிவிட்டேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டு கொஞ்சம் கொதிய விட்டு அந்த ஃப்ளேவர் இறங்குற அளவுக்கு கொதிய விட்டு எடுத்துட்டேன். இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை தூவி இறக்கிட்டேன். இதுதான் என்னோடய லஞ்ச் மெனு, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ட்ரை, கொஞ்சம் ஒயிட் ரைஸ். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி ஆல் ஆன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். பாய்.